हेलो एवरीवन, दिस इज विनोद फ्रॉम वीएस इन्फोटेक। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TCS, அதாவது tax collected at source. TDS னு ஒன்னு இருக்கு, tax deducted at source. சோ அதாவது ஒரு சர்வீஸ் மேல அதுக்கான tax amount டிடெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா TDS. அது ஒரு கூட்ஸ் மேலே டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா TCS, அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். தட் மீன்ஸ் கூட்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த TCS இப்போது அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது 1 அக்டோபர் 2020 கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 லேக்ஸ்க்கு மேலே ஒரு கஸ்டமருடைய டேர்ன் ஓவர் 50 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிற பட்சத்தில், அந்த 50 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிற எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் கம்பல்சரி TCS-ஐ அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஒன்று, பேன் நம்பர் இருக்கிறவங்க 0.075% வந்து TCS-ஐ அப்ளை பண்ணணும் அப் டு 31 மார்ச் 2021 வரலாம். அதுக்கப்புறம் மேபி 1% நினைக்கிறேன். பேன் நம்பர் இல்லாதவங்க 1% வந்து நம்ம TCS-ஐ கலெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது இப்போ நிறைய பேர் கேட்குற க்வெஷ்சன் இது தான், ஏன்னா பேன் நம்பர் இல்லாதவங்க எப்படி இதில் வருவாங்க அப்படின்னா, ஸோ அதாவது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பேன் நம்பர் இல்லாதவங்க 1% கலெக்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நம்ம பிஸ்னஸ்லாம் 99% எல்லாமே பேன் நம்பர் இருக்கிறவங்க, அதாவது ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிலமையில் நம்ம 0.075% டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான மெத்தடு டேலியில் இருக்கா அப்படின்னா இன்பில்ட்டாக இருக்குது. பட் ஈஸியாக இதை அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு பார்ட்டியே ஒரு 2 பார்ட்டி தான் இருக்காங்க, ஒரு 5 பார்ட்டி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப கிடையாது. ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் லெஜரில் போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணிடலாம், ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு 2 லெஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன, அதாவது அதிகபட்சமான 50 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் இல்லாத கஸ்டமர் நிறைய பேர் இல்லாமல் நம்ம கம்பெனியில் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு ஈஸி. பட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், எனக்கு ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க, ஒரு 200 கஸ்டமர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐட்டம் வந்து 500 ஐட்டம் இருக்குது, ஒரு 800 ஐட்டம் இருக்குது. ஸோ இப்படி அதிகபட்சமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவங்க அந்த TCS அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டேலியில் எனேபிள் பண்ணுறது டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ பில் போடுற நேரத்தில் அது ஒரு வேலையாக நம்மளுக்கு போகும். ஸோ கரெக்டான டைமில் நம்மளால் பில்லை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட்டு தான், TCS-க்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒரு ஆட் ஆன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த TCS-ஐ ஒரு சின்ன ஆட் ஆன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆட் ஆன் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் குயிக்காக உங்கள் வேலையை முடிக்கிறதுக்காகவும் இது இருக்கும். அதே நேரத்தில் டிரான்சாக்ஷன் போடும்போதும் பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட்டி 50 லட்ச ரூபா வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, எந்த பார்ட்டி இன்னும் 50 லட்ச ரூபா டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணலை. ஸோ இது மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து டேலியில் டக்கு டக்குன்னு நம்ம பார்க்க முடியல. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எப்படி வந்து எங்கள் TCS ஹெல்பர், தட் மீன்ஸ் இந்த டேலி ஆடான் மூலயமா நீங்கள் அதை ஈஸியாக எப்படி வந்து பார்க்க முடியும், எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் டேலியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். TCS டு ஆல் ஐட்டம்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ TCS-ங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் நீங்கள் எனேபிள் பண்ணணும், அப்போ தான் பில்லில் TCS-ங்கிறது உங்களுக்கு கலெக்ட் ஆகும். ஸோ என்கிட்ட ஒரு 10 ஐட்டம் தான் இருக்குது, ஒரு 20 ஐட்டம் தான் இருக்குன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த TCS டூல் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒவ்வொரு ஐட்டத்தில் நீங்களே போயிட்டு டேலிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் பேன் நம்பர் ஃபார் ஆல் பார்ட்டிஸ். ஸோ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருப்போம், எல்லா லெஜர்லேயும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருப்போம் டேலியில், ஆனால் பேன் நம்பர் நம்ம அப்ளை பண்ணியிருப்போமா? பண்ணியிருக்க மாட்டோம், மேபி ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ணாதவங்க ஒன் ஷாட்டில்
பேன் நம்பரில் எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, லெஜரில் பேன் நம்பரை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ பேன் நம்பருங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரில் இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து அப்படியே பேன் நம்பரை மட்டும் ட்ராக் பண்ணி ஒன் ஷாட்டில் என்கிட்ட 500 பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா 500 பார்ட்டிக்கு ஒரு கிளிக்கில் உங்களுக்கு பேன் நம்பர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்ளை டிசிஎஸ் ஃபார் ஆல் பார்ட்டிஸ் அட் ஒன்ஸ் வித் ஆட்டோ செட் டிசிஎஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் டிசிஎஸ்ஸை செட் பண்ணணும், அதாவது 50 லேக்ஸ்க்கு மேலே எந்தெந்த பார்ட்டிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா. ஒவ்வொரு பார்ட்டி லெஜரையும் போய் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜரில் நம்ம பார்க்கணும். ஸோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போது எத்தனை பார்ட்டி வந்து எனக்கு 50 லட்சம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கில் ஏ டு இசட்னா ஏலேருந்து இசட் வரலும் எத்தனை பேர் வந்து எனக்கு 50 லட்சரூபாய்க்கு டிரான்சாக்ஷனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத என்னால் ஒரு ஷாட்டில் கண்டுபிடிக்க முடியுமானா, முடியாது. ஸோ ஒன்று ஒன்றா தான் நான் பார்த்தாகணும். ஸோ இதை ஒரே ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே அவங்க எல்லாருக்கும் நம்ம டிசிஎஸ்ஸை எனேபிள் பண்ணலாம். அதே போல் டிசிஎஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டிசிஎஸ் பில்லை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கு இழையும் டிசிஎஸ் கேட்டகரி 0.075% அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு லைன் டைப் ஆகும். உதாரணத்துக்கு நான் ஒரு 10 ஐட்டம் போடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கு இழையும் அடிஷ்னல் லைனாக இந்த லைன் வந்து டைப் ஆகும். ஸோ இதையே நிறைய கஸ்டமர் கேட்டாங்க, சார் என்ன சார் எனக்கு 10 ஐட்டம்னா எனக்கு இதுவே 10 லைன் எக்ஸ்ட்ராவாக வருது, ஸோ அதனால் எனக்கு அது தேவையில்லை, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த லைனையும் நம்ம வந்து இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா டிசிஎஸ்ங்கிற லெஜரை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், டிசிஎஸ் அட் 0.75% நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த லைனும் பர்டிகுலராக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு ரிசிப்ட் வந்து நம்ம என்ட்ரி போடும்போது, ஸோ அந்த ரிசிப்டில் எப்படி வந்து நம்ம அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒரு 48 லேக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ ரிமைனிங்காக ஒரு 5 லட்சரூபா வந்து திரும்ப ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது, ஸோ 48 + 5, 5 லேக்ஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 53 லேக்ஸ் வந்து வருது. ஸோ இந்த 53 லேக்ஸில் நான் 50 லேக்ஸை மட்டும் என்னுடைய எக்ஸஸ் லிமிட்டை எடுத்துட்டு ரிமைனிங் 3 லேக்ஸ்க்கு நான் டிசிஎஸ்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டிசிஎஸ்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் டேலியில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னுடைய டேலியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னங்கிறத ஒன்று ஒன்றா நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸை நம்ம எனேபிள் பண்ணணும். டேலியில் நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸில் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன்ஸ். ஸோ இதில் ஏற்கனவே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டியை நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இங்கே பாருங்கள், எனேபிள் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ்ஸை எஸ் கொடுங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் டேன் ஒரு கம்பெனி பொறுத்தவரையிலும் அவங்களுடைய டேன் நம்பரு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பேன் நம்பர் கம்பெனியோட பேன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பேன் நம்பரை நீங்கள் கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிசிஎஸ்ஸை டேலியில் நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டிசிஎஸ்க்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி லெஜரை ஒன்று கிரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோவில் டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ். ஸோ இதை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிவிட்டேன், அதனால் ஆல்டரில் போடல. சேல் ஆஃப் கூட்ஸ், ஸோ இதுக்கான செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 206C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வித் பேன் இருந்துச்சுன்னா, அதாவது பேன் ஒரு பார்ட்டிகிட்ட இருந்துச்சுன்னா அவர் 0.075%, வித்தவுட் பேன் இருக்கிற பட்சத்தில் அவங்க 1% கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கொடுத்த விஷயத்த இங்கே நம்ம டேலியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கான டீட்டெயிலும் இங்கே இருக்குது. ஸோ என்ன டேட்லேருந்து நீங்கள் இங்கே அப்ளை ஆகுது, ஸோ 1 அக்டோபர்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து நான் இருக்காமல் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, 1 அக்டோபர்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த லெஜரை நம்ம நேச்சர் ஆஃப் கூட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ப்ராசஸாக, ஸோ இந்த ஆட்ஆனில் என்ன இருக்குது, ஸோ ஒரு டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ஆன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசிஎஸ் மாடியூல் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடியூலில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த டேலியில் நம்ம இருக்குது இந்த ஆட்ஆன் மூலயமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் பேன் அப்டேட் சன்ரி டெட்டா. ஸோ இப்போது இந்த கார்த்திக் இருக்காரு,
ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அடிக்கணும். அதாவது நீங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஃபுல் ஜிஎஸ்டி நம்பரும் உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு டெமோக்காக காட்டுறேன். ஸோ இப்போ பேன் நம்பர் எனக்கு இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் சைடில் அப்டேட் பேன் ஒரு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 500 பார்ட்டிஸ் இருக்காங்க, ஒரு 1000 பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒன் ஷாட்டில் அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து பேன் ட்ராக்கை ஆட்டோமேட்டிக்காகவே பிரிச்சுக்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் 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 என்டர்னு கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஏ, ஸோ டேலியில் கமெண்ட் தெரியும் சேவ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அதை கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ லெஜர் எப்படி வந்து ஒரு பேன் நம்பர் வந்து நம்ம எல்லா மாஸ்டர்ஸ்லேயும் எப்படி அப்ளை பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் ஆல்டர் பாருங்கள். ஸோ நான் லெஜருக்குள்ளே கொடுக்கல, அங்கே கொடுத்ததுனால இங்கே வந்துருச்சு. சப்போஸ் லெஜரில் நான் கொடுத்துருந்தேனான்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்க்ரீனில் ஆல்ரெடி எனக்கு காட்டியிருக்கோம். ஸோ உங்களுடைய பேன் நம்பர் இருக்குது. சப்போஸ் இப்போ சுரேஷ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து நான் கொடுத்துடுறேன் நம்பரே, பாருங்க என்னுடைய ஜிஎஸ்டி நம்பரு. ஸோ கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனுக்கு போகிறேன். பேன் அப்டேட் சன்ட்ரி டேட்டா. ஸோ கொடுத்துட்றேன் பாருங்க, சுரேஷ்க்கு அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அப்டேட் பேன் அப்படின்னு கொடுத்தேன், எனக்கு இதில் இருந்து பிக் பண்ணி எடுத்துக்கோ. ஸோ கண்ட்ரோல் ஏ சேவ். இப்போ போயிட்டு நான் பார்க்குறேன், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் ஆல்டர் சுரேஷ் பாருங்க, பேன் நம்பர் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒன் ஷாட்டில் நீங்கள் பேனை அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆடான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசிஎஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சன்ட்ரி டேட்டாஸ். ஸோ ஆல்ரெடி நான் டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன், கார்த்திக் வினோத் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க பாருங்கள் டேர்ன் ஓவர் 50 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இந்த டேர்ன் ஓவர் கிராஸ் பண்ணது இது மாதிரி உங்கள் லெட்ஜரில் நீங்கள் போட்டிருக்க இதுவரையிலும் இருக்கிற டிரான்சாக்ஷனில் எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் கவர்மெண்ட் சொன்ன 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரே ஷாட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் நீங்கள் டிசிஎஸை எனேபிள் பண்ணணும். பாருங்கள், எஸ் அப்ளிகபிள். F12 இருக்குது இந்த ஆப்ஷன், சேல் ஆஃப் கூட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் கொடுக்கணும். எஸ் அன்டிஃபைன்டுன்னு இருக்குது, அப்ளிகபிள் சேல் ஆஃப் கூட்ஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணது. ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த 50 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிற பார்ட்டிக்கு மட்டும் நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் டிசிஎஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம இந்த டிடிஎல் மூலிமா இருக்குது. என்டர். நெக்ஸ்ட்டு ஐட்டம் மாஸ்டர்ஸ் இன்வென்ட்ரி இன்ஃபோ டிசிஎஸ் அப்டேட். ஸோ கொடுத்துட்டு ஆல் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்து சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா ஐட்டத்துலேயும் அரவுண்டு நீங்கள் எத்தனை ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா ஐட்டத்துலேயும் இந்த டிசிஎஸ் கேட்டகரிங்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏன்னா டேலியில் நீங்கள் பில் போடும்போது கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா ஐட்டத்துலேயும் அந்த டிசிஎஸ் கேட்டகரி வந்து எனேபிளில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டிசிஎஸ் கால்குலேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பில்லுக்கு வரலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் டிஸ்பிளே டே புக் சேல்ஸ். பாருங்க மிஸ்டர் கார்த்திக் அவருக்கு நம்ம ஒரு பில் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் பில் போட்டிருக்கோம். டேர்ன் ஓவர் என்னங்கிறது உங்களுக்கு எங்கேயே கீழேயே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இன்னொரு என்ட்ரி போடுறேன். ஸோ இது ஒரு எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனால்
புது கஸ்டமராக ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு நம்ம கேட்டகரி வந்து அந்த ஸ்டாச்சுரி கேட்டகரியை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சிவா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி சேல்ஸ் ஐட்டம் 1. ஸோ இப்போ எனக்கு இவருடைய டர்ன் ஓவர் என்னங்கிறது எனக்கு இங்கேயே தெரியுது. பாருங்கள், நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ டர்ன் ஓவர் பார்த்துட்டு இவருக்கு நம்ம டிசிஎஸ் அப்ளை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம இங்கேயே டிசிஷன் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, 50 லேக்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிசிஎஸ்ங்கிறத அப்ளை பண்ணணும். இப்போ 45க்கு நம்ம போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அது சிவா ஜிஎஸ்டி சேல்ஸ் ஐட்டம் 1 50. ஸோ இந்த சிவாவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து அந்த டிசிஎஸ் கேட்டகரியை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா இவர் புது பார்ட்டி. ஸோ ஏற்கனவே பழைய பார்த்தீங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பண்ணிட்டோம். அதாவது கார்த்திக் வினோத் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளே போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். புதுசாக ஒரு பார்ட்டி வராங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூ பார்ட்டிக்கு நம்ம வந்து திருப்பி உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நீங்கள் பில்லு போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ இவர் அந்த 50 லட்சத்தை உங்களுக்கு தாண்டிட்டாரு அப்படின்னும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டிசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரி உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும். ஸோ இதில் சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுக்குறோம், எஸ்ஜிஎஸ்டி கொடுக்குறோம், டிசிஎஸ். ஸோ எனக்கு கால்குலேட் ஆகுதா? ஆகாது, ஏன்னா நான் அவருக்கு எனேபிள் பண்ணலை அந்த டிசிஎஸ் கேட்டகரியை. ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆக்டிவேட் பண்ண போறேன் எஸ். ஸோ கொடுத்துட்டு ரெசிடென்ட் சேல் ஆஃப் கூட்ஸ், சாரி சேல் ஆஃப் கூட்ஸ். இப்போ போயிட்டு ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு பேஜ் அப் சிவாக்கு பாருங்க. இப்போ என்டர் சேல் ஆஃப் குட்ஸ் டிசிஎஸ் பாருங்க, எனக்கு டிசிஎஸ் கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் நம்ம இந்த பர்சன், அதாவது ஃபர்தராக போடுற டிரான்சாக்ஷன்ஸில் இந்த பர்சன் வந்து டிசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையே உங்களுக்கு இங்கே இந்த டிடிஎல் மூலிமா இங்கே நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் பில்லை போட்டுக்கலாம். ஸோ இந்த டிடிஎல் ஆடான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு இங்கேயே டர்ன் ஓவர் லிமிட்டு, இவருக்கு டிசிஎஸ் எனேபிள் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு இதிலே இருக்குது. ஸோ ரிசீப்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அட்வான்ஸ் ரிசிப்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிசிப்ட் ரிசிப்ட் பொறுத்தவரையிலும் பேங்க்கு HDFC bank under bank account. So HDFC 6 party மிஸ்டர் கார்த்திக் அவர்கிட்ட இருந்து நான் ஏற்கனவே கார்த்திக்கு அமௌண்ட் இருக்குது, ஷரத் ஷரத் பேலன்ஸ் இல்லை, ஷரத்துக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா டிசிஎஸ் அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் அவர்கிட்ட எனேபிள் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் லெட்ஜரில். ஸோ இப்போ ஷரத் இருக்கார். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு 49 லேக். ஸோ 49 லேக் அவர்கிட்ட நான் அட்வான்ஸாக வாங்குகிறேன். பாருங்கள் அட்வான்ஸ் செக்காக வாங்கலாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 49 லேக்ஸ்க்கு நான் எந்த டிசிஎஸ் நான் அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ திரும்பவும் நெக்ஸ்ட் டேட்டில் திரும்ப இன்னொரு அமௌண்ட் வாங்குறேன் அவர்கிட்ட இருந்து, அது ஷரத். ஸோ அமௌண்ட்
2 lakhs. Advance. So in the other F12 allow modification for TCS details. இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். Sale of goods. So TCS and calculate ஆயிடுச்சு. Enter. So இப்ப பாருங்க எனக்கு 0.075 க்கு 2000 எனக்கு வந்து calculate ஆயிருக்கு. So காரணம் என்ன அப்படின்னா ஷரத்துக்கு PAN number இல்லை, அதனால calculate ஆயிருக்கு. So இப்ப ஷரத்துக்கு போயிட்டு நான் PAN நம்பரை enable பண்றேன். So AFZPV5623G இது எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்கறது. ஸோ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரிசிப்ட் மெத்தடில், அதாவது அட்வான்ஸ் ரிசிப்ட் நம்ம வாங்குறதுக்கும் நம்ம டிசிஎஸை அப்ளை பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் ரிசிப்டில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது டேலிகளே இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ நிறைய பேர் எல்லாம் சேல்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ரிசீட்டுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ரிசீட்டுக்கு உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது இந்த ஆட் ஆன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஒரு சேல்ஸ் பில் பார்க்கலாம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் பார்க்க சேல்ஸ் லெஜர். ஸோ இவருக்கு பில் போட்டிருக்கோம். ஆல்டிபி print preview. பாருங்க print previewல அந்த ஐட்டத்துக்கு கீழே அந்த லைன் வரல உங்களுக்கு. சப்போஸ் இந்த டிடியில நான் டிசேபிள் பண்ணிட்டு பார்க்குறேன். பாருங்க சரிங்களா. ஸோ இந்த டிடிஎல் போடும்போது உங்களுக்கு அந்த ஐட்டத்துக்கு கீழே அந்த டிசிஎஸ் கேட்டகரி அப்படிங்கிறது வராது. ஸோ இது மாதிரி இந்த டிடிஎல் நீங்கள் போடுறதுனால ஒரு சில அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த டிசிஎஸ் ஆட் ஆன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.